அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. 59 ருபீஸ்லேருந்து 599 வரலும். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அது கைடன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி. அதேமாதிரி லார்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்களும் போடுங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 லட்சம்லேருந்து ஒரு 1 crore வரலும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களே வந்து ஃபண்ட் மேனேஜிங் வந்து பண்ணி வித்தவுட் ரிஸ்க் வந்து இல்லாமல் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நான் அதுக்கு வந்து கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ நம்ம இன்றைக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா 62,083 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, ஒன் டே கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மூமெண்ட் வந்து இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு காயின் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது அப்பப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேயா? ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஒரு 59,523 வரலும் போயிட்டு அப்புறம் திருப்பி அகைன் வந்து 63,693 ரேஞ்ச் வந்து போயிருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு திருப்பி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் அடுத்த மாதம்லாம் ஒரு நல்ல ஒரு ஹைக் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் வந்து ஜாக்கிரதையாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா? ஸோ பைனான்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லலை. ஸோ இப்போ பார்க்கலாம், ஏதாவது ஒரு 2-3 காயினாவது நம்ம பைனான்ஸில் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷிப்பு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ரேட்டு போயிட்டு தான் இருக்குது. ஓகேயா? ஹோல்டு பண்ணி வச்சுருக்கவங்க இருங்க, இல்லையே இப்போ நான் விற்றுட்டேன் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, திருப்பி திருப்பி ரேட்டு ஏறிட்டு தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது வந்து அதை ஒரேடியாக ஏறிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி வந்து ஓகே ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க வாங்கி வைங்க. ஆனால் அது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேயா? ஸோ ரிஸ்க் வந்து ஃபேக்டர் வந்து அதிகம். எப்பயும் ஒரு காயின் வந்து கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஏறின வகத்தில் கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது அதுவும் சேர்ந்து தான் டவுன் ஆகும். ஸோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறவங்க ஒரு லேட்டே ஆனாலும் ஓகே, ஒரு மாதம் 2 மாதம் ஆனால் கூட பரவாயில்ல. இந்த ரேட்டுக்கு வாங்குறது ஃபேவரபிள் கிடையாது. ஒரு நல்ல டவுன் ஆகும்போது வாங்குறது தான் பெஸ்ட்டு. இன்ட்ராடே மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்றவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க தவிர, ஸோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீரியடில் வாங்க வேண்டாம். ஓகேயா? ஸோ 24 ஹவர்ஸில் நம்ம பார்ப்போம். 24 ஹவர்ஸில் வேறு என்னென்ன காயின்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு TORN சொல்லிட்டு இந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலர் ட்ரேடிங்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள் 66 ரூபாய் இருக்கா. ஸோ 73 ரூபா அந்த டாலர் வரல, இந்த டாலரில் இருக்குது 73 நேற்று டேட்டுக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு $73 வந்து செல் டார்கெட் போட்டாலும் ரீச் வந்து ஆகும். ஓகேயா? இல்லை ஒரு $80 போட்டாலும் ரீச் ஆகும். அந்த மாதிரி இந்த காயினை பொறுத்தவரையிலும் ஒரு $60 இந்த ரேஞ்சு, ஒரு $55 வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஐபிக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி சர்க்குலேஷன் சப்ளை வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். வால்யூம் அதிகமாக இருக்கும். இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்காகட்டும், இன்ட்ராடேன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கே ஒரு 2%, 3%, 5% ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை ஒரு 10-15% எடுக்கிறவங்க ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த $60 உங்களுக்கு $55 இருக்கும்போது தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். இந்த காயின் வந்து நோட் பண்ணி வைங்க, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேயா? அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது, நான் ஒன்று நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, செல்லர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல, நான் உங்களுக்கு அதை பைனான்ஸில் விஜிரெக்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்குன்னு ஒரு காயின். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு $5 இந்த மாதிரி ரீச் ஆன காயின் தான். ஓகேயா? ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் $5, $7 சொல்லிட்டு இப்போ ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த காயின்லாம் வாங்கி வைங்க, ஒரு நல்ல ரேட் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி வைங்க, நல்ல ரேட் ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த இன்ட்ராடே பண்ணுறதுக்கு வந்து இந்த காயின் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 4-5 நாள் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட், 5%, 10% அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு 1.93 இருக்குன்னா, ஸோ 1.94 இந்த ரேஞ்சில் நீங்கள் பை ஆர்டர் போட்டுட்டு 2.10 இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரீச் ஆகும்போது வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த காயின்ஸ் ஒரு காயின் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து அதிகமாக அப் அண்ட் டவுன் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நிறைய வாட்டி நடந்திருக்கும் அந்த மாதிரியான காயின், ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்ட்ராடே வந்து பைனான்ஸில் பண்ணுறதுக்கு சில காயின் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிடிஎஸ்ஐ வந்து ரொம்ப சூப்பரான காயின், இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடேன்றது ஒரு காயின் இப்போ நம்ம நல்ல இப்போ டவுனில் இருக்குது, 0.80 இருக்குது.
வாங்கி வைக்கிறோம்னா 0.94 போயிருக்குன்னா 0.93 போட்டாலும் போகும், இல்லை $1 போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கான டைம் ஒரு 4 நாள் 5 நாள் இல்லை ஒரு 10 நாள் வரலாம் வெயிட் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி எம்டிஎக்ஸ் பார்த்திங்கனாலும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டு, தாராளமாக வாங்கலாம். 1.66 இந்த ரேஞ்சு போயிருக்குல்ல, ஸோ 1.60 நீங்கள் போட்டிங்கனாலும், ஆனால் இதுக்கான பீரியட் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 20 நாள் 30 நாள் கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு க்ரோத் வந்ததுன்னா கண்டினியூவான ஒரு க்ரோத் இருக்கும், இறங்கினாலும் அது மாதிரி கண்டினியூவாக இறங்கும். ஸோ இந்த காயின் அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து 20 நாள்லேருந்து 1 மாதம் அந்த கணக்கில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஃப்டி காயின் பார்த்திங்க அப்படின்னாலும் உனக்கு இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேயா, ஸோ யூஎஃப்டியில் வந்து பியூஎஸ்டிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா $1 நம்ம வாங்கினோம் அப்படின்னா 1.11 அந்த ரேஞ்சும் வைக்கலாம், அப்படி இல்லைனா 1.24 இந்த மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மூமெண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான காயின்ஸுங்கெலாம் வந்து சூஸ் பண்ணி பைனான்ஸில் வந்தீங்கனாலும் சரி வெஜ்ரெக்ஸில் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி எந்த காயின்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றது இன்றைக்கி டேட்டில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணி 24 hours நம்ம செக் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல் வந்து 8 ரூபாயில் இருக்குது. செல் காயின் இப்போ வாங்கலாமா இந்த சூழ்நிலையில் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 8 ரூபாய் அந்த மாதிரியான ரேட்டு வந்ததுன்னா இந்த காயின் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பா காயின் பார்த்தீங்கன்னா 58 ரூபாயில் இருக்குது. ஓகே, ஸோ போன வாரம் கொஞ்சம் நல்ல ஹைக்கு கொடுத்தது, ஒரு 63 அந்த மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் தான். லாங் டைம் ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது இந்த காயினில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லாங் டைமில் பார்த்திங்கன்னா 76 ரூபாய் 80 ரூபா 90 ரூபா வரலாம் ரீச் ஆன ஒரு காயின் தான். ஓகே, ஸோ அதிகமான ரேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டில் ஓரளவுக்கு வாங்கி ஆவரேஜ் பண்ணுவீங்க. ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 80 ரூபா போடும்போது உங்களுடைய அசல் வந்துடும், ஒரு 100 ரூபா அந்த மாதிரி போச்சுன்னா ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு காயின் ரொம்ப ரேட் அதிகமாக போயிட்டுருக்கும் போது வாங்கக்கூடாது, நல்ல ஏறி அது சொல்லுவாங்களே ஆடி அடங்கின வாழ்க்கடான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். எல்லா மூமெண்ட்லாம் போயிட்டு எல்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணி இருக்கிற அந்த டைமில் வாங்கி வச்சா தான் திருப்பி அகெயின் வந்து. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா காயின் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இன்றைக்கி சூழ்நிலையில் டேட்டா காயின் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 88 பைசா இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த நான் சொன்ன ரேட்டோட கம்மியாக இருந்து தாராளமாக வாங்கி வைங்க. ஓகே, வாங்கி வச்சுட்டு ஒரு 13 ரூபாய் சேல் டார்கெட் போடுங்க, ரீச் வந்து ஆகும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோப்பான ஒரு காயின் தான் இது. இது டக்குன்னு வந்து ஒரு ஹைக்கெலாம் கொடுக்கும். ஸோ இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி 18 ரூபாய் வரலாம் ரீசெண்டாக ரீச் ஆயிருக்கு, இப்போ 10ஆம்தேதி தான் ரீச் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரீச் ஆனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போதுலேருந்து இந்த ரேட்டுக்கு போனாலே வந்து ஒரு 70% வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 10 ரூபான ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவரபுளான ரேட்டு தான். மேபி உங்களுக்கு டவுன் ஆகணும் அப்படின்னா 8 ரூபாய் 9 ரூபா போச்சுன்னா ஏதாவது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி பிடிசி இருந்ததுன்னா மட்டும் தான் அந்த ரேட்டு போகும். அதர்வைஸ் வந்து இப்போ இருக்கிற ரேட்லேருந்தே ஒரு 14 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி சேல் டார்கெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20% அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. ஓகேயா, மற்றபடி வந்து இந்த போலி காயின் பார்க்கலாம். ஸோ போலி காயின் பார்த்திங்க அப்படின்னா 55 ரூபாய் இந்த ரேட்டில் இருக்குது. மேபி வந்து ஒரு 50 ரூபா 45 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா இந்த காயின் வந்து வாங்கி வைங்க. இப்போ இருக்கிற ரேட்டுக்கே நீங்கள் வாங்கி வச்சாலும் கண்டிப்பாக ரேட் ரீச் ஆகும். பாசிபிளாக ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஒரு 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரியான ரேட்டுக்கு வந்து போகும்போது சேல் பண்ணலாம். IOST வாங்கி வைக்கலாம். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காயின் வந்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டேட்டில் ஸ்ட்ராங்காக நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் ஒரு டேட்டா காயின் வாங்கலாம். ஒரு இப்போ இருக்கிற ரேட்டு வாங்கிட்டு ஒரு 13 ரூபாய் சேல் டார்கெட் போட்டிங்கனாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும், அது சீக்கிரமாகவே ரீச் வந்து ஆகும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.